கொரோனா வெள்ளம் வரும் அளவிற்கு மழை இதையெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து தாக்கும் இயற்கை பேரிடர்களால் ஸ்தம்பிக்கும் சீனா அடுத்து பெரிய புயலில் சிக்கி பெரும் அவதிக்கு உள்ளாகின்றன. சீனாவில் அதிபயங்கரமாக வீசிய புழுதி புயலால் வாகன போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டன. வடமேற்கு சீனாவின் கான்சு மாகாணத்தின் உள்ள டன் ஊஹாங் நகரில் நேற்று 330 அடி உயரத்திற்கு அதிபயங்கரமான ராட்சச புழுதி புயல் உருவாகியது. இந்த புயலால் வானில் எழுந்த புழுதிகள் பிரம்மாண்டமான சுவர் போன்று காட்சியளித்தது. வடக்கில் இருந்து தென் திசை நோக்கி சென்ற இந்த புயல் தேசிய நெடுஞ்சாலையை மூடி மறைத்தது. இதன் காரணமாக சுமார் 5 மீட்டர் தூரத்தில் வரும் வாகனங்களை காண முடியாத சூழல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை சாலையில் ஆங்காங்கே நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சிலிண்டர் விலை இன்னைக்கு 850 ரூபாய் 50 காசு. அதில் டெலிவரி பண்ணுற பாய் அவங்க ஒரு 50 ரூபா வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 900 ரூபா சிலிண்டருக்கு போயிடுது, பாதி பெட்ரோலுக்கு போயிடுது. இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி சாப்பிட்றது சொல்லுங்கள். இப்போ விற்கிற விலைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றுறதா இல்லை தண்ணி ஊற்றுறதான்ற மாதிரியே இருக்குது. மொத்தமாக 1000 ரூபா சம்பாதிச்சோம்னா அதில் 700 ரூபா டீசலுக்கே போயிடும். சம்பளத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க கொரோனாவில், அதனால் பெட்ரோல் விலைவாசி வந்து ரொம்ப எங்களை வந்து ரொம்ப நெருக்கடியில் போயிட்டுருக்கு. ஆமாம், கொரோனா டைமில் வாழாது எல்லாம் எல்லாத்துக்கும் இதுதான் கவர்மெண்ட் சலுகைலாம் கொடுத்தாங்க, ஆனால் ஷேர் ஆட்டை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் வந்தார், வந்துட்டு நான் 5 ரூபா கம்மி பண்ணுவேன்னு சொன்னார். இது வரைக்கும் 70 நாள் ஆச்சு, இன்னும் அதை பற்றி எதுவும் பேசலை. அவர்களுடைய ரசிகர்களுக்கு கார்த்திக் நரேன் இயக்கிய மாறன் அப்படின்ற படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து கண்டிப்பா பெரிய சர்ப்ரைஸா தாங்க இருக்கும். எனதான் வந்து தனுஷ் அவர்களுக்கு பல விமர்சனங்கள் வந்தாலும் கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் போன ஒரே பெருமையை அவர்தான் சேரும்.